பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் 6வது பேட்ச் அட்மிஷன் நடைபெறுகிறது. காலேஜ் ஃபைனல் இயர் மாணவர்களுக்கு 50% ஸ்காலர்ஷிப். உங்கள் சீட்டுக்கு முந்துங்கள். 7338824242. ராஜு கொலை வழக்கில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்தவர்கள் 6 பேரும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனை எதிர்த்து தற்போது இந்திய ஒன்றிய அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ய முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. இது எதிர்பார்த்த ஒன்றுதான். இதனை சட்டப்படி எதிர்கொள்ள வேண்டியது தவிர்க்க முடியாததாகும். 6 பேரும் வழக்கறிஞர்கள் கொண்டு உச்சநீதிமன்றத்திலே அதை எதிர்த்து அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த மறு சீராய்வு மனு தாக்கல் செய்வதனால் விடுதலை செய்யப்பட்டது தவறு என்று தீர்ப்பு வர வாய்ப்பில்லை. உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து அவர்களை விடுவிப்பதற்கு எல்லா முகாந்திரங்களும் இருக்கின்றன. தமிழ்நாடு சட்டமன்றம் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. ஆளுநர் தன் கடமையை செய்ய தவறிவிட்டார். மாநில அரசுகள் எடுக்கும் முடிவுக்கு ஆளுநர் கட்டுப்பட வேண்டும் என்கிற விவரங்களோடு அவர்கள் 6 பேரையும் உச்சநீதிமன்றம் விடுவித்திருக்கிறது. எனவே சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதால் இந்த தீர்ப்பு ரத்து செய்யப்படும் என்று நான் நம்பவில்லை. கட்டாயம் அவர்கள் விடுதலை செய்தது சரி என்றே மறுபடியும் உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். அவ்வாறு அவர்கள் ஆஜராகாமல் இருந்திருந்தால் அது அவர்களுடைய பிழை. அதனால் சீராய்வு மனுவை தாக்கல் செய்து அதை சரி செய்துவிட முடியும் என்று அவர்கள் நம்புவது அவர்களின் நம்பிக்கை. ஆனால் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மீண்டும் சீராய்வு மனுவை விசாரிக்கக்கூடிய நீதிபதிகள் அதனையே உறுதிப்படுத்துவார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன். அதனால் எந்த பாதிப்பும் விடுதலை செய்யப்பட்டவர்களுக்கு வராது என்று நம்புகிறேன்.